இனத்தினால ஏற்படக்கூடிய விந்து நஷ்டம், இல்லற சுகையின்மைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதனால ஏற்படக்கூடிய அந்த இல்லற பலகீனத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இருதயத்தினால இருதய பலகீனம் அடைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து என்ன வகையான இல்லற ஈடுபாட்டில் என்ன பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறத டாக்டர் பதிவு பண்ண வந்திருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இருதயத்தின் பலகீனத்தால் உண்டாகும் தாது நஷ்டங்கள். இருதய கமலத்தின் பலகீனத்தால் உள்ள தாது நஷ்டங்கள் குறியாவது, இருவரும் ஜிமாவுக்கு எத்தனைக்கும் கெத்தனித்து இருக்குறியும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் போது சுக்கிலம் வெளியாகிவிடும். அதில் பாருங்க, இல்லறத்துல ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் ஈடுபடும் போது ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு உள்ள தொடதுக்கு முன்னாடியே வந்து இந்திரியம் வெளியாயிரும். இப்படி இருந்தது அப்படின்னா இருதயத்துல பலகீனமா இருக்கு, இருதயம் பலகீனமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடோம். அடுத்த சொல்லுங்க டாக்டர். பரிகாரம், அதற்கு கொத்தமல்லி இலைச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து காலையில் குடித்து வந்தாலும், இரண்டு பனையடை முத்தை பன்னீரில் அரைத்து மேற்படி சாற்றில் கலந்து கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தாலும், இன்னும் இருதயத்துக்கு பலம் கொடுக்கின்ற பதார்த்தங்களை புசித்து வந்தாலும் கல்புக்கு பலம் உண்டாகி தாத நஷ்டம் நீங்கும். இப்ப பாருங்க, கொத்தமல்லி இலைச்சார கற்கண்டு குட்டி சாப்பிட சொல்லாங்க. இது வந்து நம்ம வீடுகளிலேயே நம்ம செய்யக்கூடிய விஷயம், இது எல்லாமே ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வந்து நீங்க செய்யறது பெரிய பணங்காசுலாம் செலவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, சாதாரணமாக சரி பண்ணக்கூடியது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இது அடப்படாது. இந்த கம்ப்ளைண்ட் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து டாக்டர்ஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்குது, எஸ்டிமேட் பண்ணணும், டைமிங் வேணும், டெம்டேஷன் வேணும், இப்படி தான் டாக்டர்ஸுடைய ஐடியாஸ் இருக்குமோ இல்லைய, என்ன உறுப்பு பலகீனம் அடைஞ்சது, ஏன் இவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுங்கிறத வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதி யுனானிகளில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆங்கில மருத்துவத்துலலாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி இன்னும் அதை புரிஞ்சிக்கிடாத ஒரு விஷயம். அதனால வந்துக்கிட்டு இருதயத்தினால வரக்கூடிய பலகீனத்துக்கு கொத்தமல்லி இலைச்சாறு கற்கண்டு குட்டி, அதை மட்டும் சொல்லுங்க. கொத்தமல்லி இலைச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து காலையில் குடித்து வந்தாலும், இரண்டு பனையடை முத்தை பன்னீரில் அரைத்து மேற்படி சாற்றில் கலந்து கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தாலும், இன்னும் இருதயத்துக்கு பலம் கொடுக்கின்ற பதார்த்தங்களை புசித்து வந்தாலும் இருதயத்துக்கு பலம் உண்டாகி தாத நஷ்டம் நீங்கும். அதான் இப்போ நீங்க இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து, நீங்க முத்துலாம் வந்து விளக்கூட, அதனால முத்து பருப்பம்னா நீங்க வாங்கி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு நீங்க கொத்தமல்லி இலைச்சாறு கற்கண்டு இந்த இதை நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, இருதய பலகீனத்தினால வரக்கூடிய தாது நஷ்டம் அது வந்து ஜிமாவை ஈடுபடும் போது, அதான் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே இந்திரியம் வந்து வெளியேறக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க கொத்தமல்லி இலைச்சாறு கற்கண்டு சேர்த்து நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது, அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.